8 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். இது குறித்த விவரங்கள். தமிழ்நாட்டில் கோடை மழையினுடைய தொடக்கம் தொடங்கியதிலிருந்து பரவலாக மழை பெய்திருக்கிறது. வழக்கமாக நம்ம கோடை மழை ஏப்ரல் மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே பெய்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழல்ல தொடர்ந்து நமக்கு வெயிலுடைய தாக்கமே அதிகரித்திருந்தது. இந்த நிலையில நேற்றைய தினம், அதாவது கடந்த 24 மணி நேரத்துல தமிழ்நாட்டில் பரவலாக இந்த கோடை மழையானது பதிவாகி இருக்கிறது. அதிகபட்சமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில், திருவண்ணாமலை மாவட்டத்தில் தலா 9 சென்டிமீட்டர் அளவுல மழையானது பதிவாகி இருக்கிறது. இது கனமழை என்ற அளவில் பதிவாகக்கூடிய சூழல்ல தொடர்ந்து இன்றைய தினமும் நாளைய தினமும் தமிழ்நாட்டில் கனமழைக்கான வாய்ப்பு நீடிப்பதா வானிலை ஆய்வு மையத்துடைய தற்போதைய வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்கள்ல மற்றும் புதுவை கரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசான முதல் மிதமான அளவிலான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களுடைய மலைப்பகுதிகள், அதேபோன்று நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், விருதுநகர் மற்றும் திருப்பூர்